கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். என்னை முழுசாக புரிஞ்சிக்க முடியாது, வாய்ப்பு இல்லை. உங்களை நீங்கள் முழுசாக புரிஞ்சதுக்கு வாய்ப்பு இது. பொதுவாக நம்ம எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, எந்த படைப்பாளி இருந்தாலும் சரி, படைப்புகளை மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும், படைப்பாளியெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. ஒரு பிக்காசோ ஓவியம் வரைஞ்சிக்கிறாரு, அவர் சிறந்த ஓவியர்னு நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் அவர் வாழ்க்கையில் என்னென்ன பின்னப்பட்டிருக்குன்னு அவருக்கு தான் தெரியும். நம்ம இங்கேருந்து வள்ளுவரை விசேஷமாக சொல்லலாம், அவர் எப்படியோ வந்தான்னு தெரியாது. கதைகள் பல மாதிரி பின்னப்பட்டிருக்குது. நத்தை வச்சுருப்பார், தண்ணி வச்சுருப்பார், சோறு சிந்திச்சானாக்கா ஊசியில் குத்தி அந்த நத்தியில் அழிச்சி சாப்பிட்றதுக்காக வச்சுருந்தார். கட்சி வரைக்கும் அந்த தகவலே தெரியாமல் போச்சு. சாகும்போது தான் அவங்க பொண்டாடி கேட்டாங்களாம் என்னான்ட்டு இப்படி ஒரு கதை சொல்லி வச்சுக்கிறாங்க. வள்ளுவருக்கு புல்லு இருந்ததா இல்லையா நமக்கு தெரியாது, வாரிசுகள் இருந்ததா இருந்தது தெரியும் தெரியாது. அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு படைப்பாளியை வந்து படைப்பை மட்டுமே தான் பார்க்க முடியும், படைப்பாளியை பார்க்க கூடவும் கூடாது, தேவையில்லை நமக்கு. நான் எப்போ மலம் கழித்தேன், நான் எப்போ சாப்பிட்டேன், அதெல்லாம் தேவையும் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதை ஏர்போர்ட் மெசேஜாகவே போட்டேன், மதம் மறப்போம் மனித மறப்போம், அவ்வளோதான். நான் பெருசாக வேற எல்லாம் சொல்ல வரவே இல்லை. மதம் தான் மனிதனை வந்து பிரித்து ஆளுது, ஒருத்தர் உறவு பாராட்ட முடியல. மதமும் மத கோட்பாடுகளும் தான் எல்லோரையும் பிரிக்குது. நீங்கள் ஒரு வழிபாட்டு முறையோ, நான் ஒரு வழிபாட்டு முறையோ, இன்னொருத்தர் வழிபாட்டு முறையாக இருக்குது. ஒருத்தர் கிண்டில் பண்ணிக்கிறாங்க, இல்லை ஒருத்தர் பெருசாக பார்த்துக்கிறாங்க, இல்லை ஒருத்தர் விமர்சனம் பண்ணிக்கிறாங்க, இல்லை ஒருத்தர் கேவலப்படுத்திக்கிறாங்க. இதனால தான் சண்டைங்க வந்துருக்குது உலகத்தில். அந்த அத்தனை சண்டைகளுக்கும் காரணம் மதமும் மத கோட்பாடுகளும் தான், வேறு ஒரு காரணமும் இல்லை. நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு வரியில் சொல்லணும்னா, அப்போ எந்த மதமும் என்ன தான் சொல்ல வந்ததுன்னு கேட்டால், அன்பை சொல்ல வந்தது, சொர்க்கம் இருக்குதுன்னு சொல்லுது, கடவுள் இருது சொல்ல வந்தன்று, மேலோகத்தில் அது கட்டி வச்சிடாரு இருந்து, சொர்க்கம் சொல்லுது, நரகம் சொல்லுது, பாவம் இருந்து, புண்ணியம் இருந்து, இப்படி வாழி இப்படி வாழாது இருந்து, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாருமே நான் சொல்கிற எல்லாத்தையும் பிரேக் பண்ணு. உனக்கு எது பிடிதுன்னு உன்னை பாரு, உன்னை கேளு. உண்மையிலேயே கடவுள் இருக்குதா, இருக்குதுன்ற நான் எப்படி இருக்குதுன்றது அடுத்த கேள்வி. அப்போ கடவுள் இருக்குது, அது எப்படி இதுன்னு எனக்கு தெரியணும். தெரியாத பட்சத்தில் சடங்குகள்லாம் சொன்னால் நம்ம பயந்து தான் ஆகும். நம்பக்கூடிய பொருளாக தான் உங்களுக்கு சொல்லி வச்சுக்கிறேன். நான் சொல்கிறேன், நம்புறதில் இருக்குது. ஒரு கல் இருக்குது, ஒரு மண் இருக்குது, ஒரு சூரியன் இருக்குது, ஒரு நிலா இருக்குது, ஒரு காற்று இருக்குது, ஒரு தண்ணி இருக்குது, கடவுளும் இருக்குது. நம்ப தேவையில்லை. எப்படி இருக்குது, சூன்யமாக இருக்குது. அதெல்லாம் வீடியோவிலேயே பேசிட்டேன். இதை நான் அனுபவிக்க முடியுமா, நான் அதை உணர முடியுமா, பார்க்க முடியுமா, பார்க்க முடியுமா, உணர முடியுமா, இப்படிலாம் நீங்கள் பல கேள்விகளை உங்களை கேட்டிங்கன்னா முடியும். அதை தான் இங்கே செஞ்சுனுங்கிறேன். என்னென்னா, அந்த உணர்றதுக்கோ அல்லது பார்க்குறதுக்கோ, அதை புரிஞ்சு சரியாக நடந்துக்கிறதுக்கோ, என்னை நானே வழிபடுத்துறதுக்கான வகுப்புகளை இங்கே நடத்தினுங்கிறேன். அதான் இங்கே நடக்குது. இது தான் நான் சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன், நீ நீயாயிரு, சந்தோஷமாயிரு, கொண்டாட்டம் உன் பிறப்புரிமை, எப்போதும் மகிழ்ச்சியாக இரு. வந்துட்ட செத்துருவ, வேறு வேணும் கிடையாது இங்கே. அதனால் நீ மகிழ்ச்சியாக இருந்துட்டு போ. ஜாதியோ மதமோ மொழியோ உன்னை வளப்படுத்தாது. நீங்கள் ஜாதியில் இருக்கிறதுனாலாம் பெருமை பண்ணிக்கலாம், உங்கள் ஜாதியிலே உங்களை எல்லோரும் மதிக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு மதத்தில் இருக்கிறதுனால நீங்கள் பெருமையாக நினச்சிக்கலாம், உங்கள் மதத்துலேயே உங்களை பதிக்க மாட்டாங்க. உங்கள் அங்கேயும் கிளாஸ் சிஸ்டம் இருக்கும், அங்கேயும் வந்து உங்களை ஒதுக்கப்பட்டிருப்பாங்க. நீங்கள் ஒரு இஸ்லாமியாக இருக்கிறதுனால மதிக்கப்பட மாட்டீங்க, இஸ்லாமிய பணக்காரனாக இருந்தால் மதிக்கப்படுவீங்க. இல்லைன்னா உங்களால் மதிக்க, உங்களுக்கு ஒன்றும் மதிப்பு இருக்காது. நீ ஜாதியில் இருக்கிறதுனால மதிக்கப்பட மாட்டீங்க யாராக இருந்தாலும். இங்கேருந்து இவங்களாம் சொல்லியிருக்கலாம், பாப்பான் பாப்பான்னு, எல்லோரும் பாப்பறம் நல்லா வாங்குறாங்க, பாவம். யார் வாழ்கிறாங்க, யார் புரிஞ்சுறாங்க, யார் வசியாகிறாங்களோ அவங்க தான் பரையர்னு எல்லாமே சொல்லுங்கண்ணா. பரையர்னா கீழ்த்தட்டாமலாம் கிடையாது. எந்த ஜாதின்றதெல்லாம் இங்கே மேட்ரே இல்லை. நான் எவ்வளோ தூரம் சிந்திக்கிறேன், நான் எவ்வளோ தூரம் என்னை வளமாக்கிக்கிறேன், நான் எவ்வளோ தூரம் வசதியாக வாழ பார்க்குறேன், அவ்வளோ தூரம் நான் வசதியாகவும் வளமாகவும் வாழலாம். அப்போ உங்களுக்கு என்ன சொல்லித்தரலன்னா, நீங்கள் நீங்களாக இருக்குன்னு சொல்லித்தரவே இல்லை. யாராக வேணால் இருக்குன்றாங்க, யாரை மாதிரினா மாற்றுங்கன்றாங்க, மாஸ்க் மாட்டிக்கன்றான். அதெல்லாம் தேவையில்லை, சுயமுகத்தோடு இருங்கன்னு சொல்கிறேன். இதுதான் நான் சொல்ல வரேன். பட் தலைப்புகளில் பேசும்போது அந்த தலைப்புக்குள்ளே போகிறேன், அந்த தலைப்பு சார்ந்து பேசிட்டு வரேன். வீடியோலாம் பார்த்து புரிஞ்சுக்க முடியாதெல்லாம் இல்லை, புரிஞ்சுருக்கோம். நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய புரிஞ்சும் இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஏதோ இவர் சொல்ல வரார்னு உங்களுக்கு அந்த கேள்வி எழுப்பியிருக்கோம். உங்கள் கேள்வி அதுதான், உங்களுக்கு தெரியாமல் கேட்குறீங்க. இதெல்லாம் தாண்டி இவர் ஏதோ சொல்ல வராரு, அது என்ன அப்படின்றது தான் உங்கள் கேள்வி. அப்படின்னா இது பொருத்தமானது இந்த பதில். நான் இன்றி போவதை நன்றி உணர்ந்த என்பதை விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம எல்லாருக்கும் புரியும் படியும் 16 தலைப்புகளை கொடுத்திருக்காரு. என் பிரச்சனைகள் இவை அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பட்டியல் போட்டுட்டு இந்த புக்கை படிக்க தொடங்குனீங்கன்னா, இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கும் போது உங்க பிரச்சனைக்கான தீர்வும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த புற அடையாளங்களை வச்சு நம்மளை நம்மளே பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. அதுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் தேவை. அப்படி ஒரு வழிகாட்டும் புத்தகம் தான்
நீதான் கடவுள் நம்ம சிவயோகி ஐயா எழுதின புத்தகம். இதோட இன்னொரு சிறப்பு பாத்தீங்கன்னா, சிவயோகி ஐயா இதுல தன்னோட கருத்துக்களை புகுத்தாம திருவள்ளுவர் கூற வந்ததையும் திருக்குறளோட தன்மையையும் அதோட ஆழத்தையும் நமக்கு முழுமையா கொடுத்திருக்காரு. தமிழ் உணர்வுள்ள மனிதர்களால் உருவான மொழி. தமிழ் மொழியை நம்மை பிறக்க வைத்த கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இந்த புத்தகத்தை படிக்கும்போது உணர்வோட படியுங்க. மனிதன் முழுமை அடைவதற்கு ஒரு நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மிகையாகாது. மனித நாகரிகத்தின் உச்சம். நன்றி, வணக்கம். நல்லா இருங்க, சிறப்பா இருங்க, கொண்டாட்டமா இருங்க. உங்களை நீங்க மதிப்பு மிகுந்தவராக மாத்துறது உங்க கையில தான் இருக்குது. நல்லா இருக்கு. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.